குழந்தை இயேசுனுடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகின்றோம். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று கிறிஸ்து பிறப்பின் திருநாள். வருகை நாட்களிலே 28வது நாள். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்றோம். குழந்தையாக பிறக்கின்ற மெசியா மேய்ப்பர்களுக்கு பயத்தை நீக்கி மகிழ்ச்சி கொடுத்து செய்தி வழங்க ஆரம்பிக்கின்ற இந்த இறைத்தூதர் மகிழ்ச்சியினுடைய செய்தியினுடைய மையம் என்ன என்பதை வெளிப்படுத்துகின்றார். லூக்கா 2:11 இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஒரு பெரிய உண்மையை சில வார்த்தைகளிலேயே கடவுள் இறைத்தூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு வழங்குகின்றார். இன்று ஆண்டவராகிய மெசியா பழைய மேய்ப்பிழைப்பிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்த்தர் என்பது ஒரு வட சொல், தமிழ் சொல் அல்ல. யவே என்ற வார்த்தை தான் கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. நாம் அறிந்திருக்கணும், இஸ்ரேல் மக்கள் யவே என்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டார்கள். அதற்கு பதில் அதுனை என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பழைய வார்த்தையை புதிய மொழிபெயர்ப்பிலே ஆண்டவர் என்று பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலே லார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எவே என்ற வார்த்தை தான் அதுனை என்ற சுற்றுகளை வெளிப்படுத்தி ஆண்டவர் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மெசியா என்ற வார்த்தை அப்படி இங்கு பயன்படுத்துகிறார்கள். இது எபிரேய சொல். மீட்பின் பணியை செய்வதற்காக இந்த திருநிலைப்படுத்தப்பட்ட நிலை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகி மெசியா என்னும் மீட்பர், அதாவது இயேசு. இந்த மீட்பர் யார் என்றால், நீங்கள் எதிர்பார்த்து வருகின்ற இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்க்கின்ற மெசியா தான் இவர். மெசியா பிறந்து விட்டார். இவர் மீட்பர். எங்கு பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே. அந்த ஊருக்கு வெளியே தான் இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் இருப்பதனாலே ஊருக்கு வெளியே தங்கியிருக்கிறார்கள். பெத்லகேமிலே ஒரு மலைப்பாங்கான பகுதியிலே சில குகைகள் காணப்படுது, கேவ்ஸ் இருக்கிறது. அவர்கள் பனிக்காலத்திலே அந்த குகையிலே தன் ஆடுகள் எல்லாம் மடக்கி வைத்து விட்டு அங்கு காத்து கொண்டிருப்பார்களாம். இங்கு சொல்லப்படுகிறது லூக்கா 2:11, வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்திலே செய்தி வந்தது. பொறுப்புள்ளவர்கள், ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றவர்கள், தங்கள் பணியை செய்து வருகின்றவர்கள், இப்படி உழைக்கின்ற இந்த மக்களுக்கு மீட்பின் செய்தியானது முதல் அறிவிக்கப்படுகிறது. திரு குடும்பத்திற்கு வெளியே, சகரியா எலிசபெத் குடும்பத்திற்கு வெளியே இந்த மக்கள் மையப்படுத்தப்படுகிறார்கள். கடவுள் எதிர்பார்க்கின்றார். இப்படி இரவெல்லாம் உழைக்கின்றவர்கள், உயிரினங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றவர்கள், தங்கள் பணியை செய்கின்றவர்கள், இந்த மீட்பின் செய்தியை கண்டிப்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே தான் கிறிஸ்மஸ் பண்டிகை நேரத்திலே கடவுள் மேய்ப்பர்களை இங்கு மையப்படுத்துகின்றார். மேய்ப்பர்கள் மற்றும் இருக்கின்ற 4 பிரிவினர்கள் அந்த யூத பழக்கத்தின்படி நீதிமன்றத்திலே சாட்சி சொல்லக்கூடாது. எவர் ஒருவர் சாட்சி சொல்ல மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை சாட்சியாக உலகத்துக்கு அறிவிக்கப் போகிறார்கள். அதை லூக்கா இங்கு மையப்படுத்துகின்றார். அந்த செய்தியானதை இவர்கள் அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். லூக்கா 2:17, பின்பு அந்த குழந்தை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள்.
அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். ஏனென்றால் மேய்ப்பர்கள் சாட்சியை அந்த சமுதாயம் நம்பாது. எந்த ஒரு மக்கள் பிரிவினரை யூத சமயம் ஒதுக்கி அவளுக்கு உரிமைகளை பறித்திருந்ததோ அவர்களுக்கு உரிமைகளை வழங்கி அவர்களாலே மீட்பு பிறந்திருக்க செய்தி மற்ற இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கடவுள் இது திட்டமிட்டு செய்கின்றார். எருசலேம் ஆலயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அல்ல, ஆசாரியப்பனை செய்கின்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த சமுதாயம் யாரையெல்லாம் புண்படுத்தியிருக்கிறதோ, யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்களை கடவுள் இனம் காணுகின்றார். திருச்சபின் பணி, இந்த சமுதாயம் யாரை ஒடுக்கியிருக்கிறதோ, ஒதுக்கியிருக்கிறதோ, யாருக்கு வேதனை கொடுக்கிறதோ அவர்கள் காயங்கள் ஆற, அவர்கள் தொடர்ந்து சமுதாயத்திற்கு பயனுள்ள வாழ்க்கையை பெற பயிற்சி கொடுக்க அழைக்கப்படுகிறது. நாம் பாதுகாப்பான பணியை செய்ய சில நேரத்திலே நம்மை பாதுகாப்போடு வைத்துக் கொள்கின்றோம். அப்படி அல்ல. சமுதாயம் யாரை ஒதுக்கியிருக்கிறதோ, யாரை புண்படுத்தியிருக்கிறதோ, யாருக்கு உரிமைகளை கொடுக்காமல் பறித்திருக்கிறதோ அவர்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும், மற்ற மக்களைப் போன்றே சம உரிமையோடு வாழவும் நாம் எல்லாரும் பயிற்சிக்க பணியாற்ற நினைப்பூட்டப்படுகின்றோம். இந்த நாளிலே மேய்ப்பர்களை கடவுள் ஊக்குவித்ததைப் போன்றே எல்லா மக்களும் ஊக்குவிக்க இறைவன் அருள் புரிவாராக. அன்பிறைவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். சத்தியத்தை தெளிவோடு அறிந்து கொள்ள வாய்ப்பினை பெறுகின்ற நாங்கள் தொடர்ந்து உமது அன்பினாலே உரிமைகள் பறிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலாக இருக்க உரிமைகள் பெற்றுக்கொள்ள பணியாற்ற கிருபையாகிறோம். இறைமகர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.